والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்பான இந்த பட்டிமன்ற கருத்தரங்க நிகழ்ச்சி இதில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்நேரத்தில் பெயர் சொல்லி அழைக்க முடியாத எங்களுடைய அன்பு நண்பர்கள் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், இந்த அவையினுடைய நடுவர் கண்ணியமிக்க ஹதரத் அவர்கள், அதே போன்று லால்பேட்டை வாழ் நகர மக்கள், அன்பு சகோதர சகோதரிகள், அதில் குறிப்பாக எங்கள் ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியினுடைய ஷேகுல் அதி, ஷேகுல் ஜாமியா ஹதரத் குபுலா பெருந்தகைகள், ஜாமியாவினுடைய பேராசிரியர்கள், இன்னும் உங்கள் அனைவர்களுக்கும் இணையதள வழியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் விஞ்சி நின்றது அரசியலா ஆன்மீகமா என்ற தலைப்பில், அரசியலே என்ற அணியில் நின்று பேசுவதற்கு உங்களுடைய அன்போடு அல்லாஹ்வுடைய கிருபையோடு ஆரம்பிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மன்றத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அழகிய முறையில் கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்கள் சொன்னார்கள், பெருமானாருடைய வாழ்க்கையை பட்டிமன்றம் போட்டு பேச முடியாது, ஆனால் பட்டிமன்றத்தினுடைய அமர்வு நிகழை போன்று எந்த அளவிற்கு நாயகம் எதிலே ஈடுபட்டார்கள் அதிக அளவு என்பதை பார்க்கும் பொழுது அவர்களேயும் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். எல்லோருமே அதைத்தான், எல்லா உலமாக்களும் அன்பு சகோதரர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாயகத்தினுடைய பங்குகள் எல்லாவற்றிலும், இன்னும் சொல்ல போனால் தலைப்பை கடந்து அரசியல் ஆன்மீகத்தையும் கடந்து கபரு நாளை மறுமை எல்லாவற்றையும் சேர்ந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் விஞ்சி இருந்தது என்பதை நான் அழுத்தமாக சொல்லிக்கொண்டு, ஆனால் அவையினுடைய நிபந்தனை நான் அரசியலை பற்றித்தான் பேச வேண்டும் என்ற ஒரு நிலை. எனவே ஹஸரத் அவர்களுக்கு என்ன ஆசையோ என்னன்னு தெரியல. பாருங்க, சீரத்தினுடைய பயானை சிறப்பாக நீங்க பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்கிறது, ஆன்மீகத்தினுடைய பேச்சு இருக்கு இந்த ஊருக்கு லால்பேட்டைக்கு. கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்கள், சும்மா என்னைக்குமே நீங்க ஆன்மீகத்தை பத்தியே பேசுறீங்களே, கொஞ்சமாவது வந்து அரசியலை பத்தி பேசித்தான் ஆகணும்னு சொல்லி என்ன நினைச்சாங்களோ என்னன்னு தெரியல. நடுவர் அவர்கள் ஆன்மீகத்திலும் அரசியலையும் கலந்திருக்கிறனாலதான் உலமாக்கள் நீங்களும் ஆன்மீகத்திலையும் அரசியலும் இருக்கணும் என்பதை என்ன அழகிய முறையில இந்த பட்டிமன்றத்தின் மூலமா காமிச்சிட்டாங்க. சொன்னது போல அண்ணன் அவர்கள், குறிப்பாக பட்டிமன்றத்தை நடக்கக்கூடிய ஹசரத் அவர்கள் அண்ணன், அவர்களுடைய தம்பி சகோதரர் கண்ணியத்திற்குரிய அல் அலீம் ஹஜ் சர்வீஸினுடைய நிறுவனர் அன்பு ஆலிம் பெருந்தகை, எங்களுடைய பாசத்திற்குரியவர்கள் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்கள் ஒரு கட்சியிலே, இவர்கள் ஒரு கட்சியிலே என்று மாநில உலமாக்களுடைய பொறுப்பிலையும் வகிக்கக்கூடிய அளவிற்கு இந்த லால்பேட்டை மாநகரத்தில் அல்ஹம்துலில்லா இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்களா? சரி சரி, எல்லாரும் சேர்ந்து தயாரிச்சிடும், எதுக்கு திருப்பியும் என்ன ஆலிம்கள் அணி அப்படின்னு ஒன்று உருவாக்கிடலாம் போல. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லா. இப்ப நான் இங்க சொல்ல வர்ற பாயிண்ட், பட்டிமன்றம்ல சொல்லித்தான் ஆகணும், அரசியல்ல நாயகம் எந்த அளவுக்கு ஈடுபட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்துல எடுத்து வச்சுதான் ஆகணும். ஆன்மீகம்தான் அழுத்தமானது என்றாலும் என் தலைப்புக்குள்ள வந்து நான் இப்ப பேசுறேன். ஏகதரத் அவர்கள் அழகிய முறையில முன்னால் பேசி சென்ற, நான் சொன்னது போல நடுவர் அவர்களுடைய சகோதரருடைய மகனும், அதே போன்று சரிசமமாக அரசியலை களம்பாட்டி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு ஹசரத் அல் அலீம் ஹசரத் அவர்களும், அவர்களுடைய அன்பு புதல்வர் அன்பு மகனார், என் பாசத்திற்குரிய அருமை தம்பி ஃபாஹிம் ஹசனி ஹசரத் அவர்களே, தம்பி அவர்கள் சொன்னார்கள், அழகிய முறையிலே ஆன்மீகம்தான் நிலைத்திருந்தது என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லா, ஒத்துக்கொள்கிறேன். அதே போல ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, முழுக்க முழுக்க ஆட்சி எல்லாம் பின்னால தான் வந்தது,
என்று சொன்னாங்க. எப்படின்னா அதற்கு ஒரு பாயிண்ட் அவங்க வச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மரணத்திற்கு பின்னால தான் அரசியன் தலை தூக்கி நின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணமும் அவங்க சொன்னாங்க. அதற்கு அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலாவும் அவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபாவை வந்து இரண்டாவது உமர் ரதியல்லாஹு தஆலாவும் வராங்க. இந்த காலத்தில் தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது, இஸ்லாத்தினுடைய ஆட்சி வந்தது, பல நாடுகள் இஸ்லாத்திற்குள் சேர்ந்தது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. தம்பிக்கு அழகிய முறையில நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். அடித்தளமிட்டது அண்ணன் நபிகள் நாயகம், அதில பில்டிங் கட்டியது அன்பு சகோதர சகாபாக்கள், அவ்வளவுதான். வேண்டுமென்றால் நீங்க எடுத்து பார்க்கலாம் தமிழகத்தினுடைய அரசியலை. இந்த தமிழகத்திலே இஸ்லாம் இயக்கங்கள் பல்வேறு கட்சிகளிலே பல்வேறு இயக்கங்களிலே சமூக பல கனி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்களை நீங்க பார்க்கலாம். எல்லாரும் மேடையில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தமிழகத்தினுடைய அரசியல் வித்தகர், தமிழகத்தினுடைய அரசியல் ஆணிவேர் எங்களுடைய சஹீர் பழனி பாபா என்று சொல்வார்கள். சொல்றாங்களா இல்லையா? நான் கட்சி பேரை சொல்ல விரும்பல, ஆனால் எல்லா கட்சியும் சொல்லுது, அதற்கு நடுவர் அவர்களும் கூட தலைவர் அவர்களும் கூட அதற்கு சான்று. பேசிருக்கீங்களா? பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டீங்க. அப்போ அரசியல் தான் பாயிண்ட் நம்மளுக்கு பக்கம்தான் இருக்கணும் ஹசரத். ஏன்னா நீங்களும் அந்த அணியில தான் இருக்கிறீங்க, அரசியல் தான் தீர்ப்பு அல்ஹம்துலில்லா சரிசமமா கொடுத்துக்கிறோம் அல்ஹம்துலில்லா. அப்போ தம்பி ஃபாஹிம் ஹசனி ஹசரத் அவர்களே, உங்களுடைய பெரியத்தாவும் சரி உங்களுடைய அத்தா கிட்டையும் சரி இதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டு, எனவே அடித்தளமிட்டவர்கள் வந்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்பவுமே அரசியலினுடைய சிந்தனையும் கொண்டு வந்து இந்த சமூகத்தை கட்டமைத்தார்கள் என்பதனால தான் உங்களுடைய அத்தாவும் பெரிய பாபாவும் இந்த கடப்பணி ஆற்றுகிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய வாதத்திற்கு நான் அதற்கு மறுப்பான வாதமாக அரசியலும் நாயகம் வித்திட்ட விதை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக எதிரணியில இருந்து பேசிய எங்களுடைய அன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உண்டான லால்பேட்டை மக்கள் எல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம் கசாலி பள்ளிவாசனுடைய ஸ்கூலினுடைய பேராசிரியர், லால்பேட்டை மக்கள் செல்லமாக அன்போடு அழைக்கக்கூடிய ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்கள்ல அவங்களுடைய பேர் நாஜி லாலி அப்படின்னு, அப்படிப்பட்ட அவர்களிடத்துல நேற்று கூட நான் கேட்டேன், இது என்ன ஆசிரியர் அவர்களே அப்படின்னு. நஜிபுல்லா லால்பேட்டைன்றதை எல்லாமே மாத்தி மாத்தி ஸ்டைல்ல போடுறாங்களா இல்லையா? நம்ம ஆசிரியர் பேராசிரியர் என்னமே நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோமே சொல்லி நாஜி லாலி. அப்படியா? ஏங்க அப்ப அவங்க பேசுனது அப்படின்றீங்களா? பாத்தீங்களா நஜிபுல்லா பேராசிரியர் அவர்கள், அப்ப அது ஐடியா தான் சொன்னீங்க, அவங்க பேசுனதெல்லாம் கரெக்ட். அப்போ அல்ஹம்துலில்லா, அப்போ கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் அவர்கள் அருமையான பல வாதங்களை முன் வச்சாங்க. அதுல குறிப்பா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அதுல என் பாயிண்டே ஒன்னு எடுத்து பேசுறாங்க. நேற்றைய தினம் நான் சீரத் பயான்லயும் நான் பேசின தொடர் பயான் நிகழ்ச்சியில உள்ளதையும், அதே போல நேற்றைய ஜும்மாவிலே ஜாமியா மஸ்ஜித் லால்பேட்டையில பேசின அந்த பயானுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னாங்க. நான் பேசினதையே தாயிஃப் நகர வீதியிலே கல்லடிபட்டு வருகின்ற பொழுது நாயகத்திற்கு கை கொடுத்து தோள் கொடுத்து நிற்பதற்கு ஒரு தோழர் தான் இருந்தார்கள் என்று ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுல பல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கொண்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லா, ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலையும் நாயகம் பார்த்ததினாலத்தான் நான் நேத்து இரவு உள்ள பயான்ல ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையில நாயகம் நின்று பேசுகின்ற பொழுது சுற்றிலும் 124,000 சஹாபாக்கள் நின்றார்கள் என்று நான் சொன்னேன். என்ன பேராசிரியர் அவர்களை சொன்னா இல்லையா? அப்போ ஹிஜ்ரி 6 நீ உம்ரா செய்யவே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த கூட்டத்தை இன்னைக்கு 124,000 சஹாபாக்களோட நாயகம் உள்ள போய் மக்காவுல நின்றார்கள் என்றால் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலையும் பார்த்தார்கள். இன்னைக்கு யாரும் அங்க இருக்கிற எவனும் எதுவும் பேச முடியல. ஏன்னா ஃபத்ஹை மக்கா ஹிஜ்ரி 8, ஹஜ்ஜத்துல் விதாவுடைய கடைசி நாயகத்தினுடைய ஹஜ்ஜ ஹிஜ்ரி 10. இங்க புரியணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய ஒரு அரசியல் ஆட்சியை செய்ததுனால தான், ஆன்மீகத்தோடு சேர்ந்து செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஃபத்ஹை மக்கா கிடைச்சி சந்தோஷமான முறையில உள்ள போய் ஹஜ் எல்லாம் சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு வலு சேர்க்கும் முகமாக அரசியலையும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஆன்மீகத்தோடு செய்ததுனால தான் ஃபத்ஹை மக்கா வெற்றி கொண்டு இப்ப கம்பீரமா உள்ள போய் மக்காவுடைய சாவி வச்சிருந்து மக்காவே சொந்தம், மதீனாவும் சொந்தம். புரிஞ்சுச்சுங்களா? இந்த பாயிண்டையும் நான் சொல்லுகிறேன். அதே போன்று எங்களுடைய அன்பு மௌலானா கண்ணியத்திற்குரிய முகமது ஹாமி ஃபைசி ஹதரத் அவர்கள் அழகிய முறையில
அவங்களுடைய வாதம் முழுக்க முழுக்க நாயகம் ஆன்மீகம் செய்தார்கள், அந்த ஆன்மீகத்தோடு அரசியலையும் செய்தார்கள். இன்றுள்ள அரசியை நான் கம்பேர் பண்ணல, ஆனால் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியல் வேண்டும், அது அவசியம் என்றும் கூட அழகிய முறையில் அவர்களுடைய வாதத்தை வைத்து பல சம்பவங்களை உதாரணமா சொல்லி, எனவே வருங்காலங்களில் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலும் வேண்டும் என்று அழகிய முறையில அவர்களுடைய கருத்தையும் வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கையிலே விஞ்சி நின்றது ஆன்மீகமா அரசியலா என்று பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ், அரசியலோடு சேர்ந்த ஆன்மீகமும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலும் நின்றது என்பதைத்தான் எல்லா பல ஹதீஸ்களும் நமக்கு பறைசாற்றுகிறது என்பதை நான் உணர்த்துகிறேன். எனவே அரசியல்னு தூரம் தூரம் நினைச்ச கூடாது. நம்ப நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு முன்னால பன்னூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த பல நபிமார்கள் ரசூல்மார்கள் கேட்டாங்களே, ஏன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, எல்லாம் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல, நீ இதை கொடுத்தா என் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் உன் சிந்தனைக்கு நான் கொண்டு வந்துருவேன், ஆன்மீகத்தினுடைய ஆட்சியை நான் செய்யணும்னா இஸ்லாமிய ஆட்சி வேணும். அதற்கு அவர்கள் கேட்டது, எல்லாம் எனக்கு அரசியலை கொடு இஸ்லாமிய அரசியலை கொடு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆ குர்ஆன்ல இடம்பெறுது, ரப்பி ஹபலி முல்கல்லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால யாருக்கும் ஒரு ஆட்சி கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீ கொடுக்க வேண்டும் ரப்பே என்று முஹம்மது ரசூலுல்லாஹி அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை போல அல்லாஹ் கபூல் செஞ்சு கொடுத்தா. சுலைமான் நபியினுடைய வரலாறு நீங்க பார்த்திருப்பீங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை. படை பட்டாங்களோடு, மனித இனங்களோடு, ஜின் இனங்களோடு, பறவையினுடைய இனங்களோடு, கால்நடையினுடைய இனங்களோடு அவங்க போவாங்க. போடுகின்ற இடங்கள் எல்லாம் அல்லாஹ் பத்தி எடுத்து சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாங்க. ஆன்மீகத்திற்கும் உதவியது அந்த நேரத்திலே ஆட்சி அரசியல் அதோடு சேர்ந்து பார்த்ததுனால தான் அன்றைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மிக அவர்களுடைய ஆட்சி அரசியலும் தலை தூக்கி நின்றது. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்களா இல்லையா, பால ரப்பி காலேஜ் அண்ணி அலா ஹசாயின் இல்லாரு. சுலைமான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்து புடிச்சிட்டு வந்து இங்க இருந்து புடிச்சிட்டு வந்து கடைசியில ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு அதுக்கு அங்க இருந்து விடுதலையாகி அப்ப கேட்டதுவா காலேஜ் அண்ணி அலா ஹசாயின் இல்லாரு, எல்லாம் இந்த உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய நிதி அமைச்சரா என்ன ஆக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதே போல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராக்குறான் என்ற சம்பவம் மீண்டு வரும். ஏன் யூசுப் நபி நினைச்சிருந்தா வேற ஏதாவது கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்டாங்க, அரசியல் இருந்தால்தான், ஆட்சி அதிகாரம் கையில இருந்தால்தான் எவனும் எதையும் சொல்ல முடியாது என்பதை புரிந்திருந்ததுனால தான் அப்பேற்பட்ட நிலவரங்களை எல்லாம் அந்த நபிமார்கள் புரிந்து செய்தார்கள். அதே போன்று தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிந்து செய்ததுனால தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நிலவரத்தை பாருங்க, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ல மக்காவுக்குள்ள உம்ரா செய்ய விடல, ஹிஜ்ரி 10ல சந்தோஷமா உள்ள போய் ஹஜ் செஞ்சாங்கன்னா ஆட்சி கையில் வந்தது, இஸ்லாம் அந்த ஹுகுமத்திற்குள் சென்று தலை தூக்கி நிமிர்ந்து நின்றது. இன்னைக்கு நம்ம இடத்துல ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியல் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் போய் நின்றுகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு சீட்டாவது கொடுங்கன்னா உடனே அவன் சொல்லிடுறான் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சீட்டாவது கொடுங்கப்பா அப்படின்னு, வாய்ப்பு இல்ல ராஜா, கடைசியில வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லன்னு சொல்லி இந்திய நாட்டிலே நீ இருக்க கூடாது வெளியே போன்னு சொல்லிட்டு லாக்டவுனுக்கு 6 மாசம் முன்னால இருந்து தொடர் போராட்டங்கள், பல்வேறு தமிழகத்தை சேர்ந்த கட்சிகளும் நேஷனல் அளவுல தேசிய கட்சிகளும் இந்தியா முழுக்க போராட்டம் செய்து லால்பேட்டை வாழ் நகர மக்கள், வெளிநாட்டில் இருப்பக்கூடியவர்கள், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பெரும் பெரும் நாடுகளில் இருந்து கூட குரல் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நாட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றான்னா காரணம் என்ன, ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட பெருசா இல்லாதனால. என்னதான் ஆன்மீகம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில நாம் போய் கொண்டிருந்தாலும் அரசியலையும் சேர்ந்து பார்த்திருந்தால் இந்த பேச்செல்லாம் வந்திருக்குமா? இன்றைக்கு மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால மக்கத்து குறைசிகள் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அப்ப அவங்க சொன்னாங்க நீ இப்ப பேசக்கூடாது ராஜா, ஏன்னா நீ பேசுறதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு மக்கத்து குறைசிகள் எதுவுமே செய்ய முடியல. காரணம் இஸ்லாமியர்களுடைய கையில ஆட்சி வந்தது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஆன்மீகத்தோட சேர்ந்த அரசியலை நாயகம் எப்போ தெரியுமா முழுமையா கையில எடுக்கிறாங்க. வரலாறுடைய ஹிஸ்டரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும், நாயகம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகின்ற அந்த வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்து நேஷனல் அளவுல அல்ல, தேசிய அளவில் அல்ல, அமீரகம் மட்டுமல்ல, அல் மம்லக்கத்து சவுதியத்துல் அரபியா மட்டுமல்ல, மதீனாவுக்கு உள்ள போய் உட்கார்ந்து முதல்ல பள்ளிவாசலை கட்டி அடித்தளமிட்டு அந்த பள்ளிவாசலுக்குள் ஆன்மீகம் செய்ததை போல அரசியல் கட்சி கூட்டங்களையும் உள்ள நடத்தி இருக்கிறாங்க. மீட்டிங் எல்லாம்
எத்தனை வரலாறுகள் அதற்கு சான்று. இந்த சகாபாக்கள் இங்க போட்டு, இந்த சகாபு இங்க போட்டு, நீ இங்க போங்க, அங்க போங்க. முதல் சின்ன பள்ளி அரசியல் எங்க வந்துச்சு, அந்த இடம் வாங்கும் போது, ரிஜிஸ்டர் பண்ணும் போது, அந்த இடத்தை செட் பண்ணும் போது, அப்பவே அரசியல். ஏன்னா அதை யூதர் கிட்ட அப்படிதான் அரசு சொல்ற மென்மையான மாதிரி பேசி அதை வாங்கினாங்க. அது இருக்கு நிச்சயமாக. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உள்ள போய் மதீனாவிலிருந்து தொடர்ந்து மம்லக்கத்துல் அரபியா, சவுதி மட்டுமல்ல முழு உலகத்தினுடைய கண்ட்ரோல இஸ்லாமியர்களுடைய கையில வரணும்னு போட்ட ஸ்கெட்ச் தான். கண்ணியத்திற்குரிய முன்னாள் பேசிய என் அன்பு சகோதரர் ஃபாஹிம் ஹசனியத் அவர்கள் சொன்னது போல அந்த அடித்தளம் தான் பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியா கிலாஃபத்தா மாறுது. அப்ப நாயகம் மதீனத்துல் முனவ்வராவுல ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பின்னால் தொடங்கிய அரசியல் தான் அங்கு வெற்றி கொடுத்தது. எனவே அடித்தளமிட்ட இடம் அல் மதீனா என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போல பல வரலாறுகள் நமக்கு சான்றாக சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்துட்டு அழகிய முறையில பல மன்னர்களுக்கு, அபசா மன்னருக்கு, அபிசீனிய மன்னருக்கு, பாரசீக மன்னருக்கு, ரோமாபுரி மன்னருக்கு, ஹெர்குலிஸ்க்கு, எல்லாத்துக்கும் கடிதம் எழுதினாங்க சொன்னாங்களே. உண்மையிலேயே அதுல ஆன்மீகமும் இருந்த, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பும் இருந்தது. அதோடு சேர்ந்து இஸ்லாத்தினுடைய ஹுகூமத்திற்கு எந்த இடையூறு நீங்க கொடுத்திருக்க கூடாது, என் மக்கள் வருவார்கள், என் சகாபாக்கள் வருவார்கள், அங்கு உள்ளவங்களுக்கு எந்த துன்புறுத்தலும் நீங்க செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுகூமத்தினுடைய ஆட்சியினுடைய விஷயத்தையும் கடிதத்துல சேர்த்து எழுதுறாங்க. இதே போலத்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அந்த நாட்டு அரசர்கள் எல்லாம், நேற்றைய தினம் தொடர் சீரத் பயான்ல கூட சொன்ன முழுக்க யமன் தேசத்தில் உள்ள அரசர்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றாங்க, அதற்கு தூதுவும் அனுப்பிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு மார்க்கத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், இஸ்லாத்தினுடைய நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னும் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அனுப்பிச்சு வைக்கும் போது கல்வியை மட்டும் கத்துக் கொடுக்கணும்னு சொல்ல, அங்க வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சீர் செய்யணும், சரியாக நடத்தணும் என்று தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சாங்கன்னா, ஆன்மீகம் பிளஸ் அரசியலோடு தான் பல நாடுகளுக்கும் பல சகாபாக்கள் சென்றார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு வலுப்படுத்துகிறது. அதே போல பாருங்க, மதீனத்துல் முனவ்வராவ உட்கார்ந்திருக்கும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பல உபதேசங்கள் செய்யும் போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை பாருங்க, நீங்க இப்ப உதவி செய்யணும், நீங்கள் பொருளாதார உதவி செய்யணும். யார்கிட்டயும் இருக்குதா? யாருக்கிட்டையுமே எந்த காசு பணமும் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பல போர்கள் முன்னாடி முடிஞ்சு இப்ப வெறும் கையோட உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த நேரத்தில் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு பெருமானாட்ட சொன்னாங்க, யார சொல்லா நான் தர தயார் அப்படின்னு சபையில கூட சொல்லல, தனியா வெளியில வந்து சைடு பகுதியில நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தன் பொருள்களை ஒப்படைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலுக்காக வேண்டி போர் செய்யணும், அந்த போருக்கு உண்டான காசு போன நம்ம கையில இல்லப்பா, யார் உதவி செய்யணும்னு கேட்டவனுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா உதவி செய்றாங்க. இவங்க செஞ்ச அந்த நேரத்தினுண்டான உதவி பொருள் எதற்கு? அரசியலுக்காக வேண்டி, போர் புரிவதற்காக வேண்டி. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்யறாங்க, அப்துல் ரஹ்மானே இவ்வளோ அள்ளி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி, பாரக்கல்லாஹுலக ஃபீமா ஆதைத வஃபீமா அம்சத்த, அப்துல் ரஹ்மானே நீங்க கொடுத்த இந்த பொருட்களையும் அல்லாஹ் பறக்க செய்வான்ப்பா, நீங்க என்ன மீதி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறீங்களோ அதுலயும் பறக்க செய்வான்ப்பா என்று சொன்ன நாயகத்தின் அந்த துவா தான் பின்னொரு நாளில் மதீனாவே வியந்து பார்க்கின்ற அளவில் முழு உலகம் வேர்ல்டு லெவல்ல, குறிப்பாக அரேபிய தீபகற்பமே ஒரு செல்வந்தர் வியாபாரி என்றாலே ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தான் திரும்பி பார்த்து ரொம்ப பெருசா பேசுவாங்களா, அந்த அளவுக்கு செல்வத்தில் செழித்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த துவா வாங்கினாங்க. துவா வாங்கின அந்த நேரம் அரசியலுக்காக தன் காசு பணத்தையும் ஆன்மீகத்தோடு சேர்ந்து உதவி செய்தார்கள். அதனால் கிடைத்த துவா மிகப்பெரிய நாளிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு செல்வந்தராகவும், அதோடு சேர்ந்த ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாகவும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். எனவே இந்த சம்பவத்திலேயும் அதே போன்று நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் இப்ப உள்ள காலத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கும் சரி, நாம் நடத்தக்கூடிய பல கூட்டங்கள் இருக்கட்டும், பொதுமக்கள் நடத்துறாங்க தெரியுமா, நம்ம அன்பு நண்பர்கள், தொப்புள் குடி உறவுகள், அடுத்த சமய சகோதரத்த சமயத்தை சேர்ந்த நம்மளுடைய சகோதரர்கள்,
எல்லா மேடையிலையும் நீங்க பாருங்களேன், உடனே காதல விழுவோம். முகம்மது நபி அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி செய்தார்கள். முன்னால் பேசிய கண்ணியத்திற்குரிய நம்மளுடைய ஃபைசி ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போல அண்ணல் காந்தியடிகள் கூட சொன்னார்களா இல்லையா, ஆட்சி என்றாலே அந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் உதாரணம் காட்டுவது முகம்மது நபியைத்தான் என்றால், நாயகம் எந்த அளவிற்கு அரசியல் களப்பணி ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்குள்ள அரசியல் மேடைகள் அவைக்கு பறைசாற்றுகிறது. அதே போல பாருங்க, அவங்க பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம வருஷம் வருஷம் மீலாது விழா நடத்துகிறோம். ரபீஉல் அவ்வல் பிறை ஒன்றிலிருந்து திறக்கக்கூடிய இந்த மீலாது விழாவினுடைய சிறப்பு சொற்பொழிவுகள் ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர வரைக்கும் நீண்டு தொடர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு உதாரணம் லால்பேட்டையே சொல்லலாம். இதுல சில நேரங்கள்ல பள்ளிவாசல்ல பேசுவோம், அதிகமான நேரங்கள்ல மீலாது விழாவை எங்கத்தான் நாம போடுவோம், பொது இடத்துல போடுவோம், நடு ரோட்ல வைப்போம், தெருக்களுடைய முனைகள்ல வைப்போம். ஒரு மாவட்ட அளவுல, மாநில அளவுல மாநபிகளுடைய புகழை எடுத்து சொல்றதற்கு மாண்புமிகு வரலாற்றினுடைய நிகழ்ச்சின்னு வைப்போம். அதுல வச்சுட்டு நான் நீங்களுமா மட்டும் பேசுறீங்க, அஞ்சு பேர்ல கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ். ஆக அங்க அரசியல் வருதா இல்லையா, அதான் அங்க பாயிண்ட். அதே போல பாருங்க, இந்த அரசியல் மேடையில அஞ்சு முஸ்லீம்கள் பேசுறாங்கன்னா ரெண்டு மாற்று நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் அதுல இருப்பாங்க. அதுல அரசியல்வாதியாக கூட இருக்கலாம், ஆன்மீகவாதியாக கூட இருக்கலாம். வந்துட்டு அவர் பேசுவார் நபியினுடைய விஷயங்களை, நபியினுடைய சிறப்புகளை. எத்தனை சுவாமியார்கள், எத்தனை அரசியல்வாதியினுடைய பெரும் தலைவர்கள் நடுவரவர்கள் சொன்னதை போல கலைஞர், கலைஞர் அவர்கள் அதே போன்று பட்டியலிட்டே செல்லலாம், சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த இடத்துல அரசியல் தலைவர்கள் கூட பேசுவது அருமை நாயகத்தை உதாரணம் காட்டி பேசுறாங்கன்னா, நம் வீலாது விழாக்கள் அவர்களை அழைக்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலில் முன்னிலை வகித்திருக்கிறார்கள் என்பது அதுவே ஒரு உதாரணமா இருக்கு. அந்த மேடையில யாரும் நடிகர்களை கூப்பிடுறதில்லை, நடிகைகளை கூப்பிடுறதில்லை, மீலாது விழாக்கள்ல யாரதான் கூப்பிடுறோம், அரசியல்வாதிகளை வைத்துத்தான் நாம் அழைத்து நம்மளுடைய பட்டிமன்றத்தையும் கருத்தரங்கத்தையும் வைப்போம். எனவே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல குறிப்பிட்டு இன்னும் சொல்ல போனால், அரசியலினுடைய தடம் தண்டாவாளம் சரியாக நாயகம் அமைத்ததினால் ஒரு தண்டாவாளம் ஆன்மீகம், இன்னொரு தண்டாவாளம் அரசியல். இந்த ரெண்டும் இருந்ததுனால தான் மேல ட்ரெயின் ஓடுற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை ஓடியது. அரசியலும் கையில் இஸ்லாம் முழு உலகம் முழுக்க சென்றடைது. அதற்கு உதாரணம் காட்டுறதுக்கு தான் கண்ணியத்திற்குரிய ஃபைசி ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போல, காந்தியடிகள் இன்னொரு தருணத்துல தன்னுடைய சுய சரிதையில சத்திய சோதனை என்ற புத்தகத்துல அவர்களே எழுதுகிறார்கள், நான் நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் எனக்கு பெரிதாக உதவிய நூல் எது தெரியுமா, மேற்கத்திய நாட்டை சேர்ந்த டாக்டர் தாமஸ் கார்லைன் எழுதிய அந்த புத்தகத்தை என் சகோதரர்கள் கொடுத்தார்கள், நான் படித்து பார்த்தேன். ஆகா ஆகா, என்ன 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 தலைமை, என்ன தலைமை! அரசியலும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் வித்தகராக நபிகள் நாயகத்தை நான் பார்க்கிறேன். அப்பொழுது தான் நபிகள் நாயகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன், தாமஸ் கார்லைன் எழுதிய அந்த புத்தகத்தை படித்து. எனவே இந்தியாவில் ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் நபியினுடைய ஆட்சி, சஹாபாக்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்று தான் அப்பொழுது அவர் சொல்லுகிறார். அதே போன்று தந்தை பெரியார், அண்ணா, அதே போன்ற ஜவஹர்லால் நேரு, அதே போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் சொன்ன விஷயங்களை அடுக்கலாம். 1896 ஜூன் 10 அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு விவேகானந்தர் சொல்லுகிறார், தடம் புரளாத அரசியலையும் நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால், தடம் புரளாத மக்களை நாம் சரிசமப்படுத்த வேண்டும் என்றால், ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலை முன்னெடுத்த முகம்மது நபி அவர்களுடைய உண்மையான களப்பணி நம் நாட்டிற்கு தேவை என்று தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். எனவே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சிகள் இன்னமும் 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 ஏராளம். அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஆட்சி ஹிலாஃபத் வழியிலே வந்து அது பல நூற்றாண்டுகளை கடந்து சுமார் 1300 ஆண்டுகள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி தொடர்ந்து சென்ற நூற்றாண்டில்தான் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து முடிவந்த அந்த ஆட்சியை தான் இன்றைக்கு மீட்டு எடுக்க வேண்டும் என்று பல கட்சிகளும் பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு இஸ்லாமிய ஜமாத்துகளும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை நான் மையமாக வைத்து சொல்லி, எனவே ஆன்மீகம் மட்டும்தான் நமக்கு போதும் என்று இருந்தால் நாம் தொழுகை இபாதத்தோடு சென்று இருக்க வேண்டுமே, ஏன் தெருவிலே கூட்டம் போட வேண்டும், என்ஆர்சி என்பிஆர் பிரச்சனைகளுக்கு நாம் ஏன் குரல் கொடுக்க வேண்டும், அப்போ அரசியலும் தேவை என்பதனால் தானே அந்த அரசியலையும் நாயகம் நமக்கு வழிநடத்தியிருக்கிறார்கள் என்பது தானே. எனவே இந்த பட்டிமன்றத்தினுடைய இந்த கருத்தரங்க நிகழ்வினுடைய மைய பகுதியாக சொல்லி நடுவர் அவர்களே, இன்ஷா அல்லாஹ்
ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலும் அரசியலோடு சேர்ந்த ஆன்மீகமும் என்று தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். அதை தவிர வேறு வழியே இல்லை. நாயகம் மாற்றிய பல்வேறு கணப்படிகளில் விஞ்சியது ஆன்மீகமும் அரசியலும், அதிலே அரசியலும் முன்னிலை வகித்தது என்பதை கூறி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பு நண்பர்கள், சகோதர சமயத்தை சேர்ந்த லைவ் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற, ஃபேஸ்புக் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற, சமூக வலைத்தளங்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், நடுவரவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், எதிரணியை சேர்ந்த உலமாக்கள் அன்பு நண்பர்கள், குறிப்பாக எங்கள் அணியை சேர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நாயகம் விஞ்சி நின்ற ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியலை நாம் இன்ஷா அல்லாஹ் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதுவே தீர்ப்பாக அமைய வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், முன்பின் இருப்பின் பொறுத்து கொள்ளவும், நிறையிருந்தால் புகழனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குறையிருந்தால் அது என்னோடு சேர்ந்ததையே என்றதை இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியிலே பட்டிமன்றத்திலே நான் சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.